இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் சமாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உச்சகட்ட கவலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய உடன்பிறப்புகள் தொண்டர்கள். அப்படி என்னாச்சு அப்படின்னா, திமுகவுடைய பொதுச் செயலாளர் திமுகவுடைய மூத்த நிர்வாகியான துரைமுருகன் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காட்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல மக்கள் கிராம சபை கூட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்துறதுக்காக இன்னைக்கு போயிருக்காரு. போகும்போது திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு. சோ அவசரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரை வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ இதன் காரணமாக திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயங்கரமான சோகத்துல வந்து இருக்காராம். திமுக உடைய பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்போம். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, தெறிக்க விட்ட பிரதமர் மோடி மற்றும் பட்டோலி வீசி பறக்கும் நம்மளுடைய தேசிய கொடி. ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல நம்மளுடைய இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வரப்போற ஆகஸ்ட் மாதம் மற்றும் அடுத்த வருடம் ஒரு மாதத்துல வந்து ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில்ல வந்து நம்ம இந்தியாவுடைய தலைமையில வந்து நடக்க போகுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து நம்மளுடைய தேசிய கொடி வந்து கெத்தா வந்து இப்ப பறந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையுடைய நிரந்தர உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா, ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பிரிட்டன், யுகே மற்றும் பிரான்ஸ், இந்த ஐந்து நாடுகள். இந்தியாவும் நிரந்தர உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில என்ன ஆகுது அப்படின்னா, சீனா மட்டும் இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை வந்து போட்டுக்கிருக்காங்க பல வருடங்களாக. ஆனா இந்த வருடம் என்னாச்சு அப்படின்னா, இந்த வருடம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், யுகே உடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன், அதுக்கடுத்து வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப், பிரான்ஸுடைய அதிபர், அதுக்கடுத்து வந்து இன்னும் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவர்கள், இவங்களோட எல்லாம் ரொம்ப நட்பா இருக்கிறதுனால இந்த நான்கு நாடுகளும் வந்து இல்ல இல்ல கண்டிப்பாக இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வலுவான கோரிக்கையை வந்து வச்சுக்கிருக்காங்களாம். இதனால சீனா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து முடிச்சுக்கிருக்காங்களாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதிர வைக்கும் ஆடியோ வெளியீடு. அமெரிக்கால வந்து ஒரு ஆடியோ வந்து மிகப்பெரிய வைரலா வந்து இப்ப வந்து பரவிக்கு இருக்கு. என்ன ஆடியோ அப்படின்னா, பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆடியோ. அவர் பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ வந்து ரொம்ப லீக் ஆகி வைரலா பரவிக்கு இருக்கு. என்ன ஆடியோ, அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிபர் தேர்தல் நடந்துச்சு. அந்த அதிபர் தேர்தல்ல ஜார்ஜியா மாநிலத்துல ஜோ பைடன் அவர்கள் வந்து 11,779 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த மாநிலத்தை வந்து ஜெயிக்கிறாரு. அப்ப பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த ஜார்ஜியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட வந்து போன் போட்டு 11,780 வாக்குகளை வந்து நம்மளுடைய கணக்குல வந்து சேர்த்துரு, நம்ம தான் ஜார்ஜியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின மாதிரியான ஒரு ஆடியோ வந்து இப்ப வந்து லீக் ஆயிருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜார்ஜியா மாநிலத்துடைய அமைச்சர் வந்து இல்ல இல்ல இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து, இப்ப நீ இது பண்ணல அப்படின்னா கடுமையான பின் விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின மாதிரியான அந்த ஆடியோ வந்து லீக் ஆகி ரொம்ப வைரலா பரவிக்கு இருக்கு. இது மூன்றாவது தகவல். நாலாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கட்சிகள் வந்து பிரச்சாரம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள் நான்காம் கட்ட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிரச்சாரம் அப்ப அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுற்றுச்சூழலை பத்தி கவலைப்படுற ஒரே கட்சி வந்து மக்கள் நீதி மய்ய கட்சி தான். சோ அதன் காரணமாகவே நீங்கள் வந்து மக்கள் நீதி மய்ய கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து வாக்கு வந்து சேகரிச்சிருக்காரு. இது வந்து நாலாவது தகவல். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் பரிசாக 1,000 ரூபாயை 2,500 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரவு போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து ஒரு துண்டு கரும்பு கிடையாது, ஒரு முழு நீள கரும்பு வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில வந்து அந்த விநியோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொங்கல் பரிசு 1 கிலோ பச்சரிசி, அதுக்கடுத்து வெள்ளம், முந்திரி, திராட்சை, ஒரு முழு நீள கரும்பு, 2,500 ரூபாய் பணத்தை வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்து ரேஷன் கடையில வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.